மின்வாரியத்தில் உள்ள 52,000 காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநாட்டில் தீர்மானம். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு திருச்சி மாவட்ட 26வது மாநாடு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டல் அருண் சுமங்கலி மஹாலில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநில துணைத் தலைவர் ரெங்கராஜன் தலைமையில் நடைபெற்றது. மாநாட்டில் விவசாயத்திற்கும் ஏழை அடித்தட்டு மக்கள் குடிசை வீடுகளுக்கும் இலவச மின்சாரத்தை வழங்கி சேவை செய்து வரும் சேவைத்துறையாம் மின்துறையை தொடர்ந்து பொதுத்துறையாகவே பாதுகாக்க வேண்டும். மின்வாரியத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பளம் இல்லாமல் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களை அடைக்காலம் கட்டு அவர்களுக்கு தினக்கூலியாக ₹380 வாரியமே நேரடியாக வழங்கி படிப்படியாக நிரந்தரப்படுத்த வேண்டும். கேங்மேன் பணியாளர்களின் பயிற்சி காலத்தை 3 மாதங்களாக குறைத்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும். மின்வாரியத்தில் உள்ள 52,000 காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் சிஐடியு மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன், லால்குடி கோட்டை இணை செயலாளர் கிருதகிராஜ், பெருநகர் வட்ட துணைத் தலைவர் பழனிகாண்டி, மாநில செயலாளர் உமாநாத், பெருநகர் வட்ட இணை செயலாளர் நடராஜன், கிழக்கு கோட்ட செயலாளர் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 52,000 காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காகவும், 1/12/2019 நிரந்தர ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு பிரச்சனையை உடனடியாக பேசி தீர்க்கப்பட வேண்டும். அதேபோன்று மிகவும் கீழ்மட்டத்திலே 15,000 சம்பளத்திலே தொகுப்புதியத்திலே பெற்று வருகிற கேங்மேன் பணியாளர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டு காலமாக 20க்கும் மேற்பட்டவர்கள் விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை சம்பளத்தை தீர்மானித்து அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆண்டு காலமாக மின்சார வாரியத்தில் கம்பம் நடுகின்ற பணியிலும் பல்வேறு பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி 380 வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று மின்சார வாரியம் என்று சுயேட்சையாக செயல்பட்டு வந்த நிறுவனத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நலிவடைந்த நிறுவனம் என்ற காரணத்தை சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய டிஏவும் அல்லது சம்பந்தமான புதிய பொறுப்புகளை தீர்மானிப்பது சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளும் தடை போட்டு அரசினுடைய அனுமதியோடு பண்ண வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே 12 காலமாக இருந்த முறையில் அரசு ஊழியர்கள் வழங்கப்படும் பொழுது வழங்கப்பட வேண்டிய டிஏ உட்பட அந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். அதற்காக போடப்பட்ட உத்தரவை ரத்து செய்து ஏற்கனவே இருந்தது போல நிலைமை நீடிக்க வேண்டும் என்கின்ற 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோருவதற்கும் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்குமான இந்த மாநாடு என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசாங்கமும் மின்வாரிய ஊழியருடைய இந்த நீண்ட காலமாக தீர்க்கப்படாத கோரிக்கையின் மீது தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.